श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताकृकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा सति यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सजिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः तयेकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। अळ्वानुडैय शिवै कण्ठस्तवत्तिल इन्रैय दिनम् 35वद् श्लोकम् 36वद् श्लोकम् इरण्डु श्लोकङ्गळिन् அர்த்தத்தை பார்க்க இருக்கின்றோம். நித்யேஷு வஸ்துஷு பவன் நிரபேக்ஷமேவ தத்தத் ஸ்வரூபமிதி கேசிதிஹ ப்ரமந்தஹ ஐஸ்வரியமத்ர தவ சாவதி சங்கிரந்தே ப்ருதேத்ரயேது நிருபாதி கபீசனந்தே. ஒரு ஆச்சரியமான விஷயத்தை இந்த ஸ்லோகம் மூலமாக ஆழ்வான் நமக்கு உணர்த்துகின்ற. இதற்கு முன் ஸ்லோகத்தில் 34வது ஸ்லோகத்தில் எக்கேபி சஞ்சகதிரே பரமேஸ்வர தத்துவம் தேஷாமபி சுசிடு தன் மகிம பிரசங்காத்துன்னு சொல்லி சொன்னார். லோகத்தில் சில பேரை ஈஸ்வரன் பரமேஸ்வரன் அப்படின்னெல்லாம் நாம் போகிறோம், அதாவது சிலர் விவகாரம் பண்றாள், அவளுக்கு அந்த பரமேஸ்வரத்துவம்லாம் எப்படி வந்தது என்று கேட்கிற, அதுக்கு சமாதானம் சொன்னார். அதுவும் பெருமாளுடைய அனுகிரகத்தினால ஏற்பட்டதுதானே தவிர அவளுக்கு அது ஒன்றும் வந்துள்ள. அந்த விவகாரம்ன்றது முக்கிய விவகாரம் இல்லை, இது கவுன விவகாரம். அதுக்கு தான் அன்னேசர தத்கணலோசயோகாது ஔபச்சாரிகா பகவத் சப்தவத்துன்னு ஸ்ரீபாஷ்யத்தில் சொன்ன ஒரு விஷயத்தை சொல்லி சொல்கிறார். பகவத் சப்தம் பல இடங்களில் பிரயோகிக்கிறோம், பகவத் சப்தத்தை அப்படி பிரயோகித்தாலும் கூட பகவான் இடத்துல சாட்சாத் சிவன் நாராயணன் இடத்துல தான் ஞானபலைஸ்வரிய வீரியசக்தி தேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய 6 குணங்களும் பரிபூர்ணமாக இருக்கிறத கொண்டு பகவான்ற சப்தத்தை அந்த பிரம்மாண்டத்தில் முக்கிய விருத்தியாக அது பகவான்னு சொன்னால் சாட்சாத் நாராயணனை தான் குறிக்கும். எந்த இடத்துல ஞானபலைஸ்வரிய வீரசக்தி தேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய 6 குணங்களும் பரிபூர்ணமாக இருக்கோ அங்கே தான் சொல்ல முடியும்னு சொல்லி சொன்னார். அப்போ அந்த 6 குணங்களோடு இருந்துருக்கிற பகவான் அந்நத்திர மீதி இடத்துல அந்த பகவான்ற சப்தம் பிரயோகம் வருதுன்னாக்கா இந்த ஞானபலீஸ்வரிய வீரசக்தி தேஜத்துன்னு சொல்லக்கூடிய இந்த குணங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், அதை கொண்டு அவளுக்கும் பகவான் சொல்லி சொல்றோம். அதனால எல்லாரும் பகவானாக ஆயிட முடியாது, பெருமாளாக ஆயிட முடியாதுன்னு அர்த்தம் அதுக்கு சொல்லி சொன்னார். அந்த மாதிரி பரமேஸ்வரன்னு ஈஸ்வரன்னு சொல்றதெல்லாம் கூட அது ஒரு அந்த பெருமாளுடைய அனுகிரகத்தினால அவளுக்கு கிடைத்த ஒரு விசேஷம்தான் அது. அதை கொண்டுதான் அவளை பரமேஸ்வரனோ ஈஸ்வரனோ விவகாரம் பண்றோமே தவிர வஸ்துத அந்த நிருபாதிகமான பரமேஸ்வரத்துவம் பரமேஸ்வரத்துவன்றது சாட்சாத் சிவன் நாராயண இடத்துல தான் இருக்குன்றத சொல்லி சொல்றேன். இப்ப பதார்த்தங்களை வஸ்துக்களை சொல்லச்சே நித்தியமான பதார்த்தங்கள் அனித்தியமான பதார்த்தங்கள் இப்படி எல்லாம் பாகுபடுத்துறோம், அதாவது வகைப்படுத்தி நாம சொல்றோம். லோகத்துல நித்தியமான பதார்த்தங்கள் அந்த நித்தியத்துவன்றதுக்கு என்ன அர்த்தம்னாக்க திரைக்காலிக வர்த்தித்வம், எல்லா சமயத்திலையும் அதாவது கடந்த காலத்துல நிகழ்காலத்துல வரும் காலத்துல இப்படி 3 காலத்திலையும் இருக்கக்கூடிய வஸ்து எதுவோ அந்த வஸ்து நித்தியம் என்று சொல்லுகின்றோம். இப்ப சில பதார்த்தங்கள் நிச்சயமாக திகழ்கின்றன, சில பதார்த்தங்கள் அழிவடையக்கூடியதாக அனித்தியமாக கருதப்படுகின்றன.
இப்ப பெருமாளுடைய சிருஷ்டி எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். பெருமாள் தான் லோகம் மொத்தத்துக்கும் சிருஷ்டிகர்த்தா, படைப்பவராக பெருமாள் தான் இருந்துருக்கு. ஏதோ வா இமானி பூதா நிஜாயந்தே ஏ நிஜாதா ஜீவந்தி எத் பிரயந்தி அபி சம்விசந்தி தத்விஜிஜாசுஸ்வா தத் பிரம்மேதி. பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லச்சு, சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக எது இருந்துருக்கோ அதுதான் பிரம்மம்னு சொல்லி சொல்கிறது. ஆகையால பெருமாள் தான் லோகம் மொத்தத்தையும் சிருஷ்டி பண்றேன் அப்படின்னு சொல்றது. சிருஷ்டின்ற சப்தம் எப்ப வரும், படைப்புன்றது எப்ப வரும் அப்படின்னா, ஏற்கனவே இல்லாமல் இருந்து இப்பதான் உண்டானாதான் அந்த படைப்புன்றது வரும். இப்ப நித்தியமான வஸ்துக்கள்னு எடுத்துட்டு போனாக்க அதுல படைப்புன்றதே இருக்காது. ஆகையால இப்ப நித்தியமான வஸ்துக்கள் தவிர அநித்தியமான வஸ்துக்களுக்கு மாத்திரம், வஸ்துக்களை மாத்திரம் படைப்பவராக ஈஸ்வரன் சொல்லலாம் இல்லையோன்னு ஒரு சந்தேகம் வருது. அதை பத்தி தான் இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல விசாரம் பண்ண போறேன். நித்யேஷு வஸ்துஷு பவன் நிரபேட்சமேவ தத்தத் ஸ்வரூபமிதி கேதிதிஹ ப்ரமந்தஹ ஐஸ்வரியமத்ர தவ சாவதி சங்கிரந்தே ப்ருதேத்ரயேது நிருபாதிக பீசனந்தே. சில பேர்லாம் பெருமாளுடைய வைபவத்தை குறைச்சு சொல்லணும்னு நினைக்கிறாளாம். அவளுடைய நினைவு இந்த மாதிரி இருந்துருக்கு, இந்த ஸ்லோகத்துல சொல்ல போற மாதிரி இருந்துருக்கு. பெருமாளை சொல்லச்சு எல்லா ஜகத்துக்கும் காரணபூத்தனாக பெருமாள் எழுந்துள்ள இருக்க, இப்படிதான் சாஸ்திரம் சொல்றது, ஸ்ருதி சொல்றது. பத்திம் விஸ்வஸ்ய ஆத்மேஸ்வரகம் சாஸ்வதகம் சிவமச்சுதம் என்று சொல்றது. விஸ்வஸ்ய பத்திம், லோகம் மொத்தத்துக்கும் ஈஸ்வரனாக, லோகம் மொத்தத்தையும் ஆள்பவனாக எழுந்துருள் இருப்பவன் பெருமாள். ஆத்மேஸ்வரம் என்பதாக சொல்றார். சரி, அந்த பெருமாளை ஆள்பவனாக இன்னொருத்த யாரானா இருக்கானா அப்படின்னு கேட்ட, ஆத்மேஸ்வரம் தன் விஷயத்துல தானே தான் ஈஸ்வரனாக இருந்துருக்க, தனக்கு தானே ஈஸ்வரனாக இருக்கனாக்க தன்னை நியமிக்கிறவன் இன்னொருத்தன் இல்லாதவனாக இருந்திருக்கிறவன் எம்பெருமான் என்பதுதான் ஸ்ருதி சொல்றான். இப்ப இந்த ஸ்ருதி சொன்ன விஷயத்துல வரச்சே அதை சங்கோச்சம் பண்றதுக்கு பாக்குறான். எப்படி சங்கோச்சம் பண்றதுக்கு பாக்குறா அப்படின்னா, லோகத்துல நித்திய வஸ்துக்கள் அனித்திய வஸ்துக்கள்னு வஸ்துக்களை இரண்டு விதமாக வகைப்படுத்துகிறோம். நித்திய வஸ்துக்கள்ன்றது பார்த்தோம்னா ஜீவாத்மா பரமாத்மா இதெல்லாம் நித்தியமான வஸ்துக்கள். ஜீவாத்மா இந்த சேத்தனம் இருக்க எல்லா சமயத்திலையும் இருக்கிறது தான். அனித்தியமா இருக்கிறது சரீரம் தானே தவிர ஆத்மா நித்தியம் எல்லாருக்கும் தெரியும். ஆத்மா சரீரத்தை காட்டிலும் வேறுபட்டது, சரீரமே ஆத்மா இல்லை. ஆகையால இந்த சரீரம்தான் அழிவடையக்கூடியதே தவிர ஆத்மா அழிவடையக்கூடியது அல்ல. ஆத்மா திரைக்காலிக வர்த்தியாக இருந்துருக்கு, அதாவது மூன்று காலத்திலையும் இருக்கக்கூடியதாக தான் இருந்துருக்கு. மூன்று காலம்னா இப்ப ராமஹான்னு சொன்னாக்க இந்த ராமனுடைய ஆத்மா இந்த சரீரத்தை அடையறதுக்கு முன்னையும் ஏதோ ஒரு சரீரத்தோட கூட அது இருந்துதான் இருந்துருக்கு. இப்ப இந்த சரீரம் போன பிற்பாடும் ஏதோ ஒரு சரீரத்தோட கூட அது இருக்கதான் போடும். ஆத்மா எப்பவும் நித்தியமா தான் இருக்க போறது, திரைக்காலிக வர்த்தித்வன்றது ஆத்மாவனிடத்துல சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இப்ப அதே மாதிரி பிரகிருத்தியும் எல்லா சமயத்திலையும் பிரகிருதி இருந்துருக்கு. இப்போ
ஆத்மா பிரகிருதி இதெல்லாம் நித்தியமாக இருந்திருக்கிற வஸ்துவா இருக்கிற அப்படின்னால இதுல சிருஷ்டிக்கு ஒரு அதாவது படைப்புன்ற ஒரு காரியத்துக்கு இடமே இல்லை. ஏற்கனவே இருந்திருக்கிற வஸ்து நான் என்ன படைக்கிறது, யார் படைக்கிறது, என்ன பண்ணுறோம்? அப்ப அந்த வஸ்து இருக்கிட்டு இல்லாத ஒரு வஸ்துவுக்கு தான் படைப்புன்றது வருமே தவிர ஏற்கனவே இருக்கிற ஒரு வஸ்துவுக்கு படைப்புன்றது வரவே வராது. இப்போ நிச்சயமான வஸ்துவாக இருக்கிற பிரகிருதி, ஜீவன், காலம் இவைகள்லாம் நிச்சயமா இருக்கிறபடினால இது ஈஸ்வரனுடைய படைப்புல அடங்காதவை. ஆகையால பெருமாள் தான் சிருஷ்டிகர்த்தா, பெருமாள் தான் ஆள்பவனாக எல்லாத்தையும் இருக்கான் என்ன சொல்றதெல்லாம் வரச்சே நிச்சயமான பதார்த்தங்கள் தவிர மீதி வஸ்துக்கள் விஷயத்துல பெருமாள் படைப்பவனாக இருக்க என்று அதை தனியா சொல்லிவிடுறோம், பிரிச்சு சொல்லிவிடுறோம். அதாவது இத தவிர்த்துட்டு மீதி விஷயங்கள்ல என்ன சொல்லி சொல்றது. இப்படி சொன்னாக்க ஈஸ்வரனுடைய ஒரு சுவாதந்திரியம் இருக்க அந்த சுவாதந்திரியத்துக்கு ஒரு அளவு சொல்ற மாதிரி ஆயிடுறது. அது பெருமாளும் பெருமாளா இருந்தா கூட எல்லா வஸ்துக்கள்லையும் அவர் படைப்பர் இல்லை, எல்லா வஸ்துக்கள் விஷயத்திலையும் அவருக்கு ஆளுமை இல்லை அப்படின்றதாக ஆயிடும். இப்ப நித்தியமான ஒரு வஸ்துவ ஈஸ்வரன் சிருஷ்டிக்கிறேன்னு சொல்லி சொன்னோம்னாக்கா இது மமமாதா வந்தான்ற மாதிரிதான் இருந்திருக்கு. எங்க அம்மா மலடி அப்படின்னு சொன்னாக்க அம்மான்னு சொல்லி ஆச்சுன்னாக்கா அவளுக்கு குழந்தை இருக்கான்னு அர்த்தம், குழந்தை பேரும் உடையவள் தான் அர்த்தம். குழந்தை பேரு இல்லாதவளுக்கு தான் அந்த வந்தியான்ற சப்தம் சொல்றது. மம மாதா வந்தியான்னு சொன்னா இப்படி போய் ஒண்ணு சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. அந்த மாதிரிதான் ஈஸ்வரன் நித்தியமான பதார்த்தத்தையும் சிருஷ்டிக்கிறேன்னு சொன்னாக்க அந்த நித்தியத்துவம் போயிடும். அதனால அந்த நித்தியமான பதார்த்தம் வெதிரிக்த விஷயத்துல சொல்லி சொல்லணும்னு சொல்லணும். இப்ப நாம சாதாரணமா நிச்சயப்படி ஆகாரத்தை பத்தி பேசுறோம். நாம ஏகாதசி இன்னைக்கு உபவாசம் இருக்கணும், துவாதசி இன்னைக்கு பாரணம் பண்றோம்னு சொல்லி சொல்றோம். இப்ப ஏகாதசி இன்னைக்கு உபவாசம் இருக்கிறதுன்றது இருந்திருக்க இப்போ அத வந்து ஸ்பெசிபிக்கா சொல்லணும். சொல்லலைன்னாக்க அன்னைக்கும் சாப்பிடுற மாதிரி ஆயிடும். துவாதசி இன்னைக்கு பாரணம் பண்ணணும்ன்றது என்னன்னா சாதாரணமா மீதி நாள்லாம் இஜ்ஜா காலத்துல பெருமாள் இஜ்ஜாராதனம் பண்ணிட்டு அந்த சாப்பிடுற காலம்ன்றது அனுயாக்க காலம்னு சொல்றது அந்த காலத்துல சாப்பிடுறதுன்றது மீதி நாள்ல இருந்துருக்கு. துவாதசி இன்னைக்கு ஒரு காலம் குறிப்பிட்டு காத்தால ஆறு நாளைக்குள்ள சாப்பிடணும், இல்ல துவாதசி போறதுக்குள்ள சாப்பிடணும், இப்படி எல்லாம் ஒரு நேதி. இப்போ பொதுவாக இருக்கிற ஒரு விதிக்கு ஒரு எக்ஸப்ஷன் சொல்றதுன்றது இருக்க இது லோகத்துல நம்ம எத்தனையோ விஷயத்துல பார்த்துட்டு இருக்கோம். நஹிம்சா சர்வா பூதான்னு சொல்லிருக்கு, எல்லா எந்த பிராணிகளையும் ஹிம்சை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கு. அப்ப யாகத்துல பிராணி விதம்ன்றது சாஸ்திரத்துல சொல்லியிருக்க அது என்னன்னா அக்னிசோமிய பசு வெதிரிக்த விஷயத்துலன்னு சொல்லி சொல்லணும். அப்ப அதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம சித்தாந்தம் வேற, அது ஹிம்சையே இல்லை அந்த பசுவுக்கு, பசுன்றது அந்த ஆடு அதுக்கு க்ஷேமத்தை தான் உண்டு பண்றோமே தவிர அதுக்கு ஹிம்சை பண்ணல, அதுக்கு சித்தத்தை தான் பண்றோம்னு சொல்றது நம்மளுடைய பட்சம். அது இந்த மாதிரி சொல்லச்சே இங்க நித்தியமான பெருமாள் லோகம் மொத்தத்துக்கும் சிருஷ்டிகர்த்தாவாக இருந்துருக்கார், அவர் தான் படைப்பவராக இருக்கேன்னு சொன்னாக்க அந்த பெருமாள் விஷயத்துல நித்தியமான பதார்த்தம் தவிர மீதி விஷயத்துல அவர் படைப்பாளியாக இருக்க, அவர் சிருஷ்டிகர்த்தாவாக இருக்க, இப்படிதான் அர்த்தம் சொல்லணும் என்று சில பேருடைய வாதம். நித்யேஷு வஸ்துஷு பவன் நிரபேட்சமேவ
तत्स्वरूपमिति केतिदिह ब्रह्मन्तः नित्येषु वस्तुषु नित्यमान वस्तुक्कल्ल भवन् निरपेक्षमेव உம்மை சாராமலே அதாவது பெருமாளுடைய ரோல் ஒண்ணுமே இல்லை அது அந்த மாதிரியே அதனுடைய சத்தை இருந்துருக்கு தத்தத் ஸ்வரூபம் அந்த நித்தியமான வஸ்துக்களுடைய ஸ்வரூபம் அவ்வாறு இருந்து கொண்டிருக்கின்றன என்று அந்த நித்தியமான பதார்த்தங்களை சில பேர் பிரமிச்சு போய் சொல்ற வஸ்துதா அப்படி கிடையாதுன்னு அர்த்தம் சொல்ல போறேன் அடுத்த ஸ்லோகத்துல சொல்லச்சு ஐஸ்வர்யமத்ர தவ சாவதி சங்கிரந்தே ஐஸ்வர்யம் அதனால என்ன ஆயிட்டு பெருமாளுடைய ஆளுமைன்றது சாவதி ஒரு எல்லைக்கு உட்பட்டதாக கருதப்படுகிறது இந்த விஷயத்துல பெருமாளுடைய ஆளுமை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றது இருந்துருக்கேன் இது சில பேர் சொல்றான் ஆனா இது ஸ்ருதிக்கு விரோதம் त्रयेतो निरूपाधिकमीधनन्ते वेदम् என்ன சொல்றது ते உனக்கு நிரூபாதிகமீசனம் அன்கண்டிஷனலா சமஸ்த வஸ்துக்களுக்கும் நீர்தான் ஈஸ்வரனாக இருக்கே சமஸ்த வஸ்துக்களும் உம்முடைய ஆளுமைக்கு உட்பட்டவையாக தான் திகழ்கின்றன என்பதுதான் சொல்றேன் வேதம் சொல்றது இப்போ இந்த மாதிரி இருந்துருக்கு சில பேர் நித்திய வஸ்துக்கள் விஷயத்துல எம்பெருமானுடைய பாகம் ஒண்ணும் இல்லை என்ன சொல்ற இது பிரமம் அவளுடைய பிரமம்னு தாத்பரியம் வஸ்துதா நெருப்பு சொல்றது வாயு சலிச்சுட்டே இருக்கு ஒரு இடத்துல இல்லாமல் எல்லா இடத்துலயும் அப்படியே சஞ்சரிச்சுட்டே இருந்துருக்கு வாயு அதே மாதிரி ஜலம் பெருகிறது அணை இல்லாத வரைக்கும் அந்த ஜலத்துக்கு சுபாவம் பெருகிற சுபாவம் தான் இந்தந்த வஸ்துக்களுக்கு இந்தந்த சுவாவம்ன்றத தீர்மானம் பண்றது ஈஸ்வரன் தான் அது அக்னி வந்து சொல்றதுன்னாக்கா இதனாலதான் பீஷாஸ்மாத்வாத பவதே பீஷோதே திசூர்யா भीषास्माद् अग्निश्चेन्द्रश्च मृत्युर्भावति पंचम इति எல்லாமே எம்பெருமான் இடத்துல பயந்துண்டுதான் வாத்தக பவதே காத்து ஒரு இடத்துல இல்லாமல் சஞ்சரிச்சுட்டே இருக்கிறது பீஷோதே திசூர்யஹா சூரியனும் உதிக்கிறது பெருமான் இடத்துல பயந்துண்டுதான் அதே மாதிரி அந்த அக்னி இந்திரன் இவைகள்லாம் கூட அந்த அததுகளுடைய செயல்களை செய்வதற்கு காரணம் எம்பெருமானுடைய ஒரு நியமன சக்தியினாலதான் ஏற்படுறதுன்றது வாஸ்தவம் இதெல்லாம் படைக்கப்பட்ட வஸ்துக்கள் அந்த வஸ்துக்களுடைய சத்த ஈஸ்வராதீனமாக இருக்குன்றதுல வாஸ்தவமான விஷயம் அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை நிச்சயமாக இருக்கக்கூடிய பதார்த்தங்கள்ல வரைச்சே ஆத்மா நிச்சயமா இருந்துருக்கு அதுல பெருமாளுடைய காரியம் என்ன இருந்துருக்கு ஒண்ணும் இல்லை அது அணுவா தான் இருக்கு ஞானஸ்வரூபமா தான் இருந்துருக்கு அதே மாதிரிதான் பிரகிருத்தியும் நிச்சயமாக இருந்துருக்கு சத்வரஜஸ்தமோமயமாக இருக்கு அதுலயும் பெருமாளுடைய காரியம்ன்றது ஒண்ணும் இல்லை அப்போ அனித்திய பதார்த்தங்களுக்கு தான் ஈஸ்வரத்துவம்ன்றது அதாவது பெருமாளிடத்துல இருக்கக்கூடிய ஈஸ்வரத்துவமானது அனித்திய பதார்த்த விஷயம் நித்திய பதார்த்த விஷயம் இல்லை என்று சிலர் சொல்லுகின்றனர் பிரமத்தினால அவள்லாம் சொல்லிருக்கா அப்படின்னு அர்த்தம் சொல்றேன் ஐஸ்வர்யமற்ற தவ சாவதி சங்கிரந்தே தவ ஐஸ்வர்யம் பெருமாளை பார்த்து சொல்ற ஸ்தோத்திரம் தானே இது உம்முடைய ஐஸ்வர்யமானது சாவதி ஒரு எல்லைக்கு உட்பட்டதாக இருக்கு இப்ப ராஜா எந்த ஊருக்கு ராஜா இந்த தேசத்துக்கு ராஜா இந்த ஊருக்கு ராஜா இந்த கண்டத்துக்கு ராஜா இந்த லோகத்துக்கு ராஜா இப்படின்னு அது சாவதிகமாக இருந்துருக்கு ஒரு எல்லைக்கு உட்பட்டதாக இருந்துருக்கிறது அந்த ராஜான்னு சொல்றது அந்த மாதிரிதான் பெருமாளுடைய ஐஸ்வர்யமும் கூட சாவதிகம் சாவதிகம்னா நித்திய பதார்த்தம் தவிர மீதி விஷயங்கள்ல பெருமாள் வந்து
சிருஷ்டிகர்த்தாவாக இருந்துருக்கார், சிருஷ்டி ஸ்திதி பிரளயாதிகளுக்கெல்லாம் காரணமாக இருந்துருக்கார்னு அர்த்தம் ஏற்படுறதுன்னு சில பேர் பிரமிக்கிறார்கள் சொல்லி சொல்ற. இப்போ த்ரயி நிருபாதிகம் ஈசனம் தே, வேதம் என்ன சொல்றது, நிருபாதிக மீசனம் தே த்ரயி ப்ரூதே. வேதமானது நிருபாதிகம் அன்கண்டிஷனலா பெருமாளுக்கு ஈஸ்வரத்துவம் இருக்குன்றத தெரியப்படுத்துறது. பதிம் விஸ்வஸ்யாத்மேஸ்வரகும் சாஸ்வதகும் சிவமச்சுதம் சொல்றதேன். அப்புறமா பராசக்தர் விவிதைவ ஸ்ரூயதே சுவாபாவிகே ஞான பல கிரியாஜம். பெருமாளுடைய சக்தி பலவிதமாக சொல்லப்பட்டிருக்கு வேதங்கள்ல. லோகத்துக்கெல்லாம் பதியாக இருக்கிறவர் அங்க வரச்சே, லோகத்துக்கெல்லாம் பதின்னு சொல்லச்சே இந்த லோகம் அந்த லோகம் இல்ல லோகத்துல இருக்கக்கூடிய அனித்திய பதார்த்தங்களுக்கு மாத்திரம் அப்படின்லாம் சொல்லல, முழுசா தான் சொல்லிருக்கு. அங்க நிருபாந்திக பதித்துவம் நிருபாந்திக ஈஸ்வரத்துவம் தான் பெருமாளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால இந்த இடத்துல இது அவ யாரெல்லாம் நித்திய விஷயத்துல பெருமாளுடைய பாகம் கிடையாதுன்னு சொல்றாளோ அவ சரியா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இதுல இன்னும் சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டியிருக்கு. பெருமாள் பதார்த்தங்களை சிருஷ்டி பண்ற நம்மள மாதிரி இருக்கிறவாளுக்கெல்லாம் வந்து நல்லது கெட்டதெல்லாம் பெருமாள் தான் பண்ற, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. பெருமாள் எப்படி பண்றே, கர்மானுகுணமா தான் பண்றேன். கர்மானுகுணமா பண்றேன்னா நான் போன ஜென்மாவில் நல்ல கர்மாவை பண்ணியிருந்தேனாக்க, புண்ணியம் பண்ணியிருந்தேனாக்க, இந்த ஜென்மாவில் நான் விரும்பக்கூடிய சுகத்தை பெருமாள் கொடுக்குறேன். போன ஜென்மாவில் நான் பாபம் பண்ணியிருந்தேனாக்க, இந்த ஜென்மத்தில் நான் விரும்பாததாக இருந்திருக்கிற துக்கத்தை கொடுக்குறேன். அப்போ ஈஸ்வரன் நமக்கு சுகதுக்கத்தை கொடுக்குறவராக இருந்தாலும் கூட அவர் சுதந்திரமாக கொடுக்கல, கர்மானுகுணமாக தான் அவர் கொடுத்துட்டுருக்கு. அப்போ அங்க வரைச்ச ஈஸ்வரனுக்கு சுவாதந்திரியம் இல்லை. இப்படி சொல்லாம அவ சொல்றது இந்த மாதிரி தான் இருந்துருக்கு. பெருமாளுக்கு சர்வஜ்ஞத்துவம் சர்வசக்தித்வம்லாம் இல்லை. சர்வஜ்ஞத்துவம் சர்வசக்தித்வம்னாக்க வித்இன் தர் லிமிட்டெட் மீன்ஸ், இதுக்குள்ள இருக்கிறதுக்கு தான் அவர் காரியம் பண்ணுவாரே தவிர மீதி விஷயத்துல அவர் இல்லை. இப்ப அவன் என்னுடைய கர்மாவை மீறி பெருமாள் ஒன்று கொடுப்பேரன்னா கொடுக்க மாட்டேரே. அப்போ அப்ப பெருமாளுக்கே கூட சர்வசுதந்திரனாக பெருமாள் இருக்கேன்னு சொல்ல முடியாதுன்னு இந்த மாதிரிலாம் சில பேர் பெருமாளுடைய ஒரு விசேஷத்தை குறைச்சி சொல்றான். ஆகையால ஆனா வேதம் அந்த மாதிரி சொல்லல. வேதம் நிருபாதிகமான ஈஸ்வரத்துவம் ஐஸ்வர்யம் பெருமாளிடத்துல இருக்கு என்றுதான் சொல்றதுன்னு இந்த ஸ்லோகத்துக்கு தாத்பரியம். இதோட நிறுத்திட்டாக்க நமக்கு ஒரு சந்தேகம் இருந்துட்டே தான் இருக்கும். நித்திய பதார்த்த விஷயங்கள்ல எப்படி அந்த நித்தியமா இருக்கிற பதார்த்தங்கள்லாம் ஈஸ்வரனுடைய ஆளுமைக்கு உட்பட்டதாக எப்படி ஆகும்ன்றது சந்தேகம் அப்படியேதான் இருக்கும். அதுக்காக அடுத்த ஸ்லோகத்தையும் சேர்த்து இங்க சொல்றேன். இச்சாத ஏவ தவ விஸ்வ பதார்த்த சத்தா நித்யம் பிரியாஸ்தவது கேச்சன தேஹி நித்யாஹ நித்யம் த்வதேக பரதந்திர நிஜஸ்வரூபா பாவத்க மங்கள குணாகி நிதர்சனம் நஹ. இச்சாத ஏவ தவ விஸ்வ பதார்த்த சத்தா, விஸ்வ பதார்த்த சத்தா இச்சாத ஏவ, அந்த லோகத்துல இருக்கக்கூடிய சமஸ்த பதார்த்தங்களுடையும் சத்தை, இந்த வஸ்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க
அது எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலதான் இருந்துருக்கு. என் எதிர யாமனம் இருந்துருக்கான், பார்கவம் இருந்துருக்கான் அப்படின்னா, யாமனும் கருப்பா இருக்கான் பார்கவம் சேஃபா இருக்கான்னாக்க, இது ஏன் கருப்பா இருக்கான் ஏன் சேஃபா இருக்கான்னாக்க நாம சொல்ல முடியாது. ஈஸ்வர சங்கல்பம், இவன் கருப்பா இருக்கட்டும் இவன் சேஃபா இருக்கட்டும்னு சங்கல்பம் அவவா பண்ணின புண்ணிய பாப்பத்தினால பண்றது. அப்ப எந்த ஒரு வஸ்துவும் இப்படி இருக்கணும்ன்ற சங்கல்பம் இருந்துட்டு இருக்க, அது ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினாலதான் ஏற்படுறதே தவிர, நான் சேஃபா இருக்கணும்னு சொல்றதுக்கோசரம் நான் சேஃபா மாறிட முடியாது. நான் கருப்பா இருக்கக்கூடாதுன்றதுக்காகவோ இல்ல, இது நான் கருப்பா மாறிட முடியும், கருப்பா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா நான் கருப்பா மாற முடியாது. நெருப்பு சுடக்கூடாதுன்னு நெருப்பு நினைச்சதுன்னாக்கா அது சுடாது இருக்குமான்னா, ஈஸ்வரன் நெருப்பு சுடணும்னு அதுக்கு ஒரு ஸ்வரூபத்தை சங்கல்பிக்கிறேன், அது பிரகாரம் தான் இருந்துட்டு இருக்கு. ஆகையால இச்சாத ஏவ தவ விஸ்வ பதார்த்த சத்தா, லோகத்துல இருக்கிற ஒவ்வொரு வஸ்துவும் பெருமாளுடைய சங்கல்பத்தினால அது எப்படி இருக்கணும்னு பெருமாள் நினைக்கிறாரோ அப்படிதான் இருந்துருக்கு, வேற விதமாக இல்லை. அப்போ நித்யம் பிரியாக தவத்து கேச்சன தேகி நித்யாக, பெருமாள் திருட்டி பண்ணச்சேயே திருட்டி பண்ணச்சேயோ இல்ல பெருமாளுடைய சங்கல்பத்துல வரச்சே இந்த வஸ்துக்கள்லாம் திரைகாலிக வர்த்தியாக இருக்கட்டும் என்று பெருமாள் சங்கல்பிக்கிறது. அதாவது இப்ப இந்த ஆத்மா பிரகிருதி இதெல்லாம் எல்லா சமயத்திலையும் இருக்கட்டும், அது மூணு காலத்திலையும் இருக்கட்டும்னு பெருமாளுடைய சங்கல்பம். அந்த பெருமாளுடைய சங்கல்பத்துல ரெண்டு விதமான ரெண்டு விதமா இருந்துருக்கு, நித்தியேச்சா அனித்தியேச்சா என்பதாக. நித்தியேச்சா சித்தமாக இருக்கக்கூடிய வஸ்துக்கள்லாம் நித்தியமாக இருக்கின்றன. ஸ்ரீவைகுண்டம் அங்க இருக்கிற நித்யாள், அதே மாதிரி சேதனன் பிரகிருதி இவையெல்லாம் பெருமாளுடைய சங்கல்பம் நித்தியேச்சா சித்தமாக இருக்கு, இவையெல்லாம் நித்தியமாக இருக்கட்டும்னு பெருமாள் சங்கல்பிக்கிறேன். நித்யம் த்வதேக பரதந்திர நிஜஸ்வரூபா பாவத்கமங்கள குணாஹி தர்சனம் நிதர்சனம் நஹாம். இப்போ ஒரு வைரமும் ஒரு விதமான கரி மாதிரி தான் சொல்லி சொல்ற வைரம்ன்றதும் கூட. இப்போ பூமியில கிடைக்கக்கூடிய கறி எல்லாம் வந்து வைரம் மாதிரி பளபளன்னு ஜொலிக்கிறதுன்னா ஜொலிக்கல, ஆனா வைரம் மாத்திரம் ஜொலிக்கிறது. ஏன் வைரம் ஜொலிக்கிறது? இப்ப நாம இந்த மீதி கல்லெல்லாம் இருக்கு, இந்த கல்லை கொண்டு போய் பட்டை தீட்டினோம்னாக்க இது பளபளன்னு ஜொலிக்குமான்னா ஜொலிக்காது, ஆனா வைரத்தை பட்டை தீட்டினோம்னாக்க அது ஜொலிக்கிறது. ஏன் அது ஜொலிக்கிறதுன்னு கேட்டோம்னா, ஈஸ்வர சங்கல்பம் இந்த வஸ்து ஜொலிக்கட்டும் அப்படின்னு பெருமாளுடைய சங்கல்பம் இருக்கிறபடினாலதான் அந்த வஸ்து ஜொலிக்கிறது. ஆகையால அதுக்கு இருக்கக்கூடிய சுவாவமும் ஈஸ்வரேச்சையினால ஏற்படுறது, பெருமாளுடைய சங்கல்பத்தினால ஏற்படுறதே தவிர தானா எதுக்கும் எதுவும் வரல. நித்யம் த்வதேக பரதந்திர நிஜஸ்வரூபாஹ, நித்தியமான வஸ்துக்கள்லாம் கூட அவைகளும் ஸ்வதேக பரதந்திர ஸ்வபாவாக, அந்த எம்பெருமான் உன்னையே உம்முடைய உமக்கு உம்முடைய நித்தியேச்சைக்கு விஷயபூதங்களாக இந்த இருக்கிற வஸ்துக்கள் தான், அதுவும் உமக்கு அதீனமாக தான் இருந்திருக்கு, பெருமாளுக்கு அதீனமாக தான் இருந்திருக்கே தவிர அதை தவிர வேற எதுவும் இல்லைன்னு. இதுக்கு எப்படி திருஷ்டாந்தம் என்ன சொல்றேன்னா, பாவத்கமங்கள குணாகி நிதர்சனம் நஹாம், பாவத்க மங்கள குணாகி நிதர்சனம் என்ன சொல்ற, அந்த எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் அதுதான் இந்த இடத்துல நிதர்சனம்னு சொன்ன. அதாவது எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள்லாம் எம்பெருமான சார்ந்து இருக்கின்றன, அது சத்தம் நித்தியமாக தான் இருந்துருக்கு, நித்தியங்களாக இருந்துருக்கு, ஆனா அந்த குணங்களுக்கு வெளிப்பாடுன்றது பகவதிச்சாதீனமாக இருக்கு. எல்லா சமயத்திலையும் எல்லா குணங்களுக்கும் வெளிப்பாடு இல்லை. பெருமாள் எந்த சமயத்துல எந்த குணங்களுக்கு வெளிப்பாடு ஏற்படுத்தணும்னு பெருமாள் நினைக்கிறாரோ
அப்பதான் அந்த குணங்களுக்கு வெளிப்பாடு ஏற்படுறது. பெருமாளுக்கு வீரியம் இருக்கு, தேஜஸ் இருக்கு, சக்தி இருக்கு, காருண்யம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா எப்பப்ப எதை வெளிப்படுத்தணும்னு பெருமாள் நினைக்கிறாரோ அப்பதான் அந்த குணங்களுக்கு வெளிப்பாடுன்றது வருது. அதே மாதிரிதான் நித்திய பதார்த்தங்களாக இருக்கிறவை கூட எம்பெருமானுடைய அதீனமாக தான் இருக்கின்றன. அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. பெருமாள் நிருபாதிகமாக சகல பதார்த்தங்களுக்கும் ஈஸ்வரனாக திகழ்கின்றார் என்பதுதான் சத்தியமான ஒரு விஷயம். இந்த ரெண்டு ஸ்லோகங்களால இப்பதான் சொல்ற இச்சாதேவ தவ விஸ்வ பதார்த்தம் நித்யம் பிரியாஸ்தவது கேச்சன தேஹி நித்யாஹ நித்யம் த்வதேக பரதந்திர நிஜஸ்வரூபா பாவத்வ மங்கள குணாகி நிதர்சனம் நஹாம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.